விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மற்றொரு மகிழ்ச்சி தகவல் ராணிலுக்கு ஆதரவாக கொழும்பு கோட்டைக்கு களமிறங்கிய அரசியல் பிரதிநிதிகள் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை கோரி ஜாலில் மனு தாக்கல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் நாட்டில் மீண்டும் வன்முறை தலை தூக்குகின்றது சஜித் பிரேமதாச மன்னாரில் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் கட்டுநாயக்கவில் இரண்டு கோடிக்கும் அதிக பெறுமதியான தங்கத்துடன் சிக்கிய வர்த்தகர் நடைபெறவுள்ள புலமைப் பரிசல் பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்த வருடம் அக்டோபர் முதலாம் திகதி முதல் பல கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி அக்டோபர் முதலாம் திகதி முதல் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலில் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் முதலாம் திகதி முதல் வர்த்தகம் மற்றும் சரக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கார்களை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்தது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக தடை கட்டுப்பாட்டை தொடர இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர் மேலும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டு அவ்வப்போது கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக நகராபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கு ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக் ரவி கருணாநாயக் ஆகியோரின் தலைமையில் கொழும்பு மாவட்ட மக்களுக்கு தெரிவிக்கும் தொண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு மாணிக்கூட்டு அருகாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் கோட்டை தொடரோந்து நிலையம் கோட்டை பிரதான பேரோந்து நிலையம் பஸ்தியன் மாவத்தை போதராஜர் மாவத்தை பிரதான வீதி ஹெட்டி வீதி ஐந்திலாம்பு சந்தி உட்பட ஒவ்வொரு வீதியிலும் முன்னெடுக்கப்பட்டது அதில் கொழும்பு கோட்டை வர்த்தக சமூகத்தினர் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த வேலை திட்டத்தை இரண்டு நாட்களுக்கு நடாத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் கொழும்பு நகரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் நாளிலேயே பெரும் கூட்டம் அலைமோதியிருந்தது மேலும் கொழும்பு கோட்டை அண்மைத்த பகுதிகளில் வரவேற்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுயதொழில் புரிவோர் சங்கம் சுயதொழில் புரிவோர் பெண்கள் சங்கம் மக்கள் குரலமைப்பு பொதுஜன விஜயபெறமுனு உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தமிழ் கலைஞர்கள் சங்கம் தேசிய பல்கலைக்கழக முன்னணி சுயதொழில் புரிவோர் படை நுகர்வோர் முன்னணி உட்பட பல அமைப்புகள் இதற்காக இணைந்து கொண்டிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை கோரி யாழ்ப்பாணம் போலீசாரால் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரையில் இடம்பெறவுள்ளன இந்நிலையில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்த தடை விதிக்க கோரி ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமையை மனு தாக்கல் செய்துள்ளனர் குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி இடம்பெறும் என்றும் அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் ஜாழ் சபையின் முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக வேண்டுமென்றும் மன்று கட்டளையிட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவியில் இடம்பெறும் நிகழ்வை தடுக்கும் நோக்கிலேயே குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இருநூற்றி பதினான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக அறுபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மொத்த முறைப்பாடுகள் மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மேலதிகமாக நான்கு முறைப்பாடுகளுடன் சேர்த்து சுமார் நூற்றி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி தொடக்கம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை அறிக்கையிடப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு என ஆணைக்குழு குறிப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது வன்முறையும் விளையச்சித்தனமும் பயங்கரவாதமும் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தெபரவேவ நகரில் நேற்று இடம்பெற்ற வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் தாம் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் இருக்கின்றது இங்கு உருவெடுக்கின்ற கொடிய பாசிசவாதத்திற்கும் வன்முறைக்கும் விளையல் மக்கள் ஆதரவளிக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றோம் தற்பொழுது நாட்டை தீ குழுவும் பங்க்ரோ தடையை செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள் ராணிலும் அனுரவும் அரசியல் திருமணம் செய்து கொண்டு இன்று தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய கடனை ரத்து செய்வதால் அனுரவும் ராணிலும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் குறைந்த விலையில் உரம் வழங்குவதற்கும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படுவதற்கும் இவர்கள் எதிராக இருக்கின்றமையினாலேயே தற்பொழுது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் பரியனேந்திரனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டமானது நேற்றைய தினம் மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா முன்னாள் யாழ் மேயர் மணிவண்ணன் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் சுமார் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான தங்கத்தூளை சட்டவிரோதமான முறையில் கடத்தி வந்த விமானப் பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் விமான நிலையத்தின் வருகை நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு சென்றிருந்த அவர் அங்கிருந்து நேற்று மதியம் பனிரெண்டு பத்து மணியளவில் இண்டிகோ விமானம் ஆறு ஒன்று ஒன்று எட்டு ஐந்து மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபர் நீர் வசிக்கும் வர்த்தகர் ஒருவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தனது கால் சட்டையின் பகுதியில் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ நானூற்றி அறுபது கிராம் தங்கப் அவர் வந்துள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் சுங்க பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் தரமைந்து புலமபரிசல் பரட்சியை எதிர்த்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் நேற்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் உள்ள ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு புலமைப் பரிசல் பரீட்சைக்கு மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பரட்சாத்திகள் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்கள் நாடலாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பரட்சி நிலையங்களுக்கு பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர் இரண்டு பகுதிகளை கொண்ட புலமை பரிசல் பரீட்சையின் இரண்டாம் பகுதி வினாத்தால் முதலில் வழங்கப்படும் இது காலை ஒன்பது முப்பது முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை இடம்பெறும் அதன்பின் முதலாம் பகுதி வினாத்தால் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு ஆரம்பமாகி ஒரு மணி நேரம் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது மாணவர்கள் பேனா பயன்படுத்துபவர்களாயின் கருப்பு அல்லது நீல பேனாவையே பயன்படுத்த முடியும் அத்தோடு வேறுவண்ண பேனாக்களை பயன்படுத்த அனுமதி இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது